இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சென்னை திருவல்லிக்கேணியில் உள்ள தனியார் விடுதியில் ரேடியோ ஒலியை குறைப்பது குறித்து ஏற்பட்ட சண்டையில் செக்யூரிட்டியை கட்டையால் அடித்துக் கொன்ற ஆட்டோ ஓட்டுநரை போலீசார் கைது செய்தனர். விருதுநகர் மாவட்டத்தைச் சேர்ந்த அய்யனாரும் கன்னியாகுமரியைச் சேர்ந்த தம்பிராஜனும் சென்னையில் தங்கி வேலை பார்த்து வந்துள்ளனர். கடந்த 22ஆம் தேதி மாலை மதுபோதையில் இருந்த அய்யனார் தனது அறையில் ரேடியோவை சத்தமாக வைத்து பாட்டு கேட்டுக் கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. அப்போது தம்பிராஜனும் மதுபோதையில் இருந்த நிலையில் அய்யனாரின் அறைக்கு சென்று சத்தத்தை குறைக்குமாறு கூறியதால் தகராறு ஏற்பட்டு ஒருவரை ஒருவர் கட்டையால் தாக்கிக் கொண்டதில் படுகாயமடைந்த தம்பிராஜன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.